சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார், என்னங்க இது? எந்திரிங்க சார். என்ன மன்னிச்சுக்குங்க சார், நீங்க எவ்வளவு தொழில் நுணுக்க உள்ள ஆளு, நீங்க எப்ப ஏற்பட்ட இடத்த வாங்கி போட்டிருக்கீங்க இதெல்லாம் தெரியாம நான் பாட்டுக்கு வாய் போன போக்கில் என்னத்தையோ பேசிவிட்டேன் சார். உங்க மனசை துன்பப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க சார். அட என்னங்க, நீங்க எது செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிக்கிறதுல தப்பில்ல. அதுவும் நீங்க யாருக்கு செஞ்சீங்க? உங்க மாப்பிள்ள பிரசாத்துக்கு தானே செஞ்சீங்க? ஒன்னு சொல்றேன் பிரசாத், இந்த மாதிரி ஒரு மாமா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய விசுவாசம் உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்த போது பாருங்க. உண்மைதான் சார், ஆளே இல்லாம துணைக்கு நான் ஏங்கி போன நிலைமையில மாமாவும் ஜோசியர் சாமி மட்டும் இல்லனா எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்சிருக்கும். ஏன் மாப்பிள்ள அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் எல்லாம் உங்க கூட தானே இருக்கேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள? சரி, அதை விடுங்க. நில விஷயமா பார்ட்னர்ஷிப் விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க சார். நாங்க விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் நல்ல இடம் தான் சொன்னாங்க. அதனால உங்களோட பார்ட்னர்ஷிப் செய்யறதுல எனக்கு எந்த தடங்களுமே இல்ல. நீங்க சொன்ன அந்த பவர் பத்திரத்தை நாளைக்கே வேணா கூட ரிஜிஸ்டர் பண்ணிரலாம். நாளைக்கு பண்ணலாமா வேணாமாங்கறத சாமி தான் சொல்லணும். சாமி, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்ல சாமி? தாராளமா வச்சுக்கலாம். அருமையான நாள். பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கச்சிதமா நடந்துருச்சுன்னா இன்னைக்கே வச்சிருந்திருக்கணும். நாளைக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் என்னங்க, சாமியே சொல்லிட்டாரு, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்குவோம். என் ஆளுகளை விட்டு பவர் பத்திரத்தை ரெடி பண்ண சொல்லிடுறேன். நீங்க பணத்தை ரெடி பண்ணிருங்க. சரி சார், நான் ரெடி பண்ணிடுறேன். நான் போய் பேங்க் மேனேஜரை பார்த்து பணம் எடுக்கிற விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வரேன் சாமி. வா வா, பார்த்து போயிட்டு வா. சாமி, நான் அப்படியே கிளம்புறேன் சாமி. கொடுங்க. பணத்தோட நான் சுவாமியை மதுரைக்கு கூட்டி போய் என்னுடைய ஆபீஸ்ல இருக்க வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி அவர் கையால நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு நீ சொல்ற. புரியுதா? புரியுது சாமி, புரியுது சாமி. அப்படியே சொல்லிடுறேன். ஏய், காசு என் கைக்கு வந்தோடனே நம்மளும் மதுரைக்கு போற மாதிரி கிளம்பிடுறோம். அப்ப நானு நீயும் தானே பறக்க வட்டி, உன்னை விட்டானா நான் போக போறேன். அல்லையிறானே, மதுரைக்கு போற மாதிரி கிளம்புவோம். ஒரு இடத்துல நிறுத்தி அவங்க உங்க பங்க பிரிச்சுக்குவோம். உன் கமிஷனை நீ வாங்கிக்க, நீ கிளம்பிடு. எங்க பட்டம் நாங்க பாத்துக்கலாம். சரிதானே? சரிதான் சாமி. இவ்வளவு கச்சிதமா திட்டம் போட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட கிளப்பி இருக்கீங்க, தப்பா சொல்லுவீங்களா சாமி? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சாமி. இந்த பணிவு தான் அண்ணா உன்னைய காப்பாத்துது. நல்லா வருவ. வர சாமி, போயிட்டு வா. வரேன் சாமி. வாட. அப்படி என்ன சாமி? பழச மறந்துட்டியே அண்ணா. பழசு நல்லா வரும். நன்றி. ஏ சாமி, கதையில திடீர்னு என்ன எதிர்வார ட்விஸ்ட் கொண்டு வந்துருக்கீங்க? பின்ன பிரசாத் பாட்டு காசு எடுத்து அவன்ட கொடுத்துட்டான்னா அவன் பாட்டு காசை கொண்டு ஓடிட்டான்னா அதுக்கு தாண்டா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சூப்பரான யோசனை சாமி, எனக்கெல்லாம் இந்த மாதிரி யோசனையே வரமாட்டேங்குதே. ஏய், தாமண்டையில தானே முட்டை போட்டுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அடுத்த வெந்தலையை எப்படி முட்டை அடிக்கிறோம்ங்கிறது தான் விஷயம். அதனாலதான் நீ புழுகுடி சுப்பனாவே இருக்க, நான் அருள்வாக்கு சொக்கரா இருக்கேன். புரியுதா? பயங்கரம்.